விவசாயிகளின் போராட்டம் 15வது நாளாக நீடிக்கும் நிலையில் மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், அமைச்சர் என்னென்ன விவரங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்? பூங்குழலி, அதாவது பேச்சுவார்த்தை ஒருபுறம், போராட்டம் ஒருபுறம் என்பதுதான் கடந்த 15 நாட்களாக டெல்லியில் நிறைவு வரக்கூடிய இந்த விவசாயிகள் போராட்டத்தின் மிக முக்கியமான அம்சமாக இருந்து வருகிறது. மத்திய அரசு அவர்களது நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார்கள், விவசாயிகள் அவர்களது நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து இந்த வேளாண் சட்டங்கள் எந்த அளவிற்கு விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற சாராம்சங்களை முன்வைத்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை, மண்டிகள் உள்ளிட்டவை எப்பொழுதும் பின்வாங்கப்படாது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இதை தவிர விவசாயிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வரலாம், நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவசாயிகள் நிறைய கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள், அவை அனைத்தையும் நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விவசாயிகளுக்கு நாங்கள் சில ப்ரொபோசல்களை கொடுத்திருக்கின்றோம், அதனை விவசாயிகள் தயவு கூர்ந்து படித்து பார்த்துவிட்டு எங்களுக்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் வைத்திருக்கின்றார். இந்த நிலையில் நாளை மறுநாள், அதாவது 12ஆம் தேதி முக்கியமான சுங்கச்சாவடிகளை கைப்பற்றக்கூடிய போராட்டத்தை மேற்கொள்ளப் போவதாக விவசாயிகள் அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் டெல்லியை இணைக்கக்கூடிய ஜெய்ப்பூர், அதே போல ஆக்ரா, அமிர்தசர் உள்ளிட்ட முக்கியமான நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய அந்த சுங்கச்சாவடி மையங்களை தான் அவர்கள் கைப்பற்ற போகிறார்கள். கைப்பற்றுவது மட்டும் இல்லாமல் அந்த வழியாக வாகனங்கள் தொடர்ந்து இலவசமாக பயணம் செய்வதையும் நாங்கள் உறுதி செய்ய போகிறோம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது மத்திய அரசிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கும், அது நாடு முழுவதும் பரவும் பட்சத்தில் அது பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். எனவே மத்திய அரசு நாளைய தினமே விவசாயிகளை மீண்டும் ஒரு 6வது கட்ட பேச்சுவார்த்தையாக அழைத்து பேசலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதை தவிர 14ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகங்கள் நாடு முழுவதும் முற்றுகையிடப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் இத்தகைய போராட்டங்களை விவசாயிகள் மிக தீவிரமாக முன்னெடுத்தால் அக்கட்சிக்கு பெரிய ஒரு பாதகமான ஒரு விஷயமாக பார்க்கப்படும். எனவே கூடுமான அளவிற்கு விவசாயிகளை சமாதானப்படுத்தக்கூடிய பிரச்சனை விஷயங்களை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அதன் ஒரு வெளிப்பாடுதான் மத்திய அமைச்சர் இன்றைய தினம் செய்தியாளர்களை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர் சந்தித்து வருகின்றார். இந்த விவசாய சட்டத்தில் என்னென்ன குளறுபடிகளை விவசாயிகள் சொன்னார்கள், அதற்கு அரசு சார்பில் என்னென்ன விளக்கங்கள் சொல்லப்பட்டது உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் அவர் இந்த 1 மணி நேர பத்திரிகையாளர் சந்திப்பில் வைத்திருக்கிறார். இந்த விவகாரம் குறித்து உடனடியாக விவசாயிகளின் கேட்கப்பட்டது. ஆனால் விவசாயிகள் மீண்டும் அந்த 3 சட்டங்களும் முழுமையாக திரும்ப பெற வேண்டும், அந்த திருத்தங்கள் கொண்டு வருவது எல்லாம் எங்களுக்கு வேண்டியதில்லை என்பதை அவர்கள் மீண்டும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். இக்கட்டான ஒரு சூழலில் தான் அடுத்தடுத்த நாட்கள் நகரவிருக்கின்றது. போராட்டங்கள் தீவிரமடையும் பட்சத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாடு மாறவிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.